ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ரெண்டு யூடியூபர்ஸை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அவங்க கூட என்ன சண்டை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது யூடியூபர்ஸ்குள்ளே சண்டையா அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம்தாங்க. பிரியாணி மேன், இர்ஃபான், டெய்லர் அக்கா, இந்த மூணு பேருக்கு இடையில தாங்க இப்ப ரீசெண்டா ஒரு வாரமாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரியாணி மேன்னா யாருன்னா, அவங்க ஒரு யூடியூபர்ஸ், அவனுக்கு ஒரு 400,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவர் வந்து ரொம்பவே எப்படி சொல்ல, ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை எடுத்து அவங்களோட ஹிஸ்டரியை வந்து ரிவ்யூ பண்ணுது. அவங்க இப்படி, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறதாங்க அவங்களோட பேச்சே யூடியூப்ல. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல அவர் வந்து பெண்களை ரொம்பவே இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு குணம் படைத்தவர். அதாவது அப்சியூனே சொல்லலாம், அதாவது அப்சியூனா தவறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது. சர்வதேச அளவுல அவங்களோட வீடியோவை பார்க்கும்போது அப்சியூனாலே ரொம்ப தவறா பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இவர் வந்து பெண்கள்லாம் வீட்டு வேலை பார்க்கதான் லாக்கி, அதுக்குதான் அவங்களை வந்து கல்யாணம் பண்றாங்க. பெண்கள் வந்து எந்த துறையிலும் முன்னேறக்கூடாது, அவங்க வந்து வீட்டுக்குள்ளேதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவறான விஷயங்களை வந்து அவர் வந்து எப்பவுமே பேசுவாரு. பெண்கள் என்றாலே அவருக்கு வந்து ரொம்ப கோபம், அசிங்கமான வார்த்தைகள் திட்டுவது இப்படிதாங்க செய்வாரு அவரு. இதை தவிர்த்து அவர் மேல பீடோ வழக்குல வந்து புகார் இருக்கு. அப்புறம் இந்த சின்ன குழந்தைகளோட அந்த பாலியல் வீடியோக்களை எடுத்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணுது. அப்புறம் அந்த டெலிகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய அட்மின் கூட அவருக்கு வந்து தவறான பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அது வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அவர் வந்து அதுல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு, ஆனா அதற்கான எந்த ஆதாரமுமே கிடைக்கல. அதனால அவர் ஈஸியா வெளியில வந்துட்டாரு அந்த விஷயத்துல இருந்து, இதோட விட்டாராங்க. இப்ப தற்சமயமா இர்ஃபான் அவர்களையும் டெய்லரக்கா அவர்களையும் ரொம்பவே தாக்கி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இர்ஃபான்னா அவங்க வந்து ஒரு யூடியூபர் தான், டெய்லரக்காவும் ஒரு யூடியூபர் தான். இர்ஃபான் அவங்க வந்து அதாவது நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்கவரு. டெய்லரக்கா வந்து பிளவுஸ் மேக்கிங் பண்ணுதவங்க, அதாவது டெய்லரிங் கோச் வந்து இன்ஸ்டால வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இவர் வந்து இர்ஃபான் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அந்த இடத்துல நிக்கவே இல்ல, அவரோட செல்வாக்க பயன்படுத்தி அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கி இப்போ வீடியோ போட்டிருக்காரு. அதோட விட்டாங்க. அவர் வந்து தன்னோட குழந்தையோட பாலினத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னிட்டே அப்படின்னு இந்த ரெண்டு புகாரமே வச்சிருக்காரு. ஆனா அதற்கு இர்ஃபான் அவர்கள் என்ன பண்ணானா, நீனும் நானும் ஒரு காலத்துல ஃப்ரெண்டு தான், நீ என்கிட்ட கேட்டு வீடியோ போட்டிருந்தாலே நானே ஓகே சொல்லியிருப்பேன், ஆனா இப்படி தவறான விஷயத்துக்காண்டி என்னைய வந்து இப்படி உள்ள யூடியூப்ஸ்ல எடுத்து இந்த மாதிரி பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஆதாரங்கள்லாம் நிரூபிச்சிருக்காரு. நான் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல கண்டிப்பா காரை நிப்பாட்டி நின்னே, போலீஸ் கூட பேசினேன், அங்கேயே நான் ஒரு கால் மணி நேரம் இருந்துட்டு தான் நான் போனேன், அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தையும் அவரு வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்புறம் இந்த பாலியல வந்து அடையாளம், என்னோட குழந்தையோட பாலியல் என்னதுங்கிறத அடையாளப்படுத்தினதுக்கான ப்ரூஃபையும் அவர் நிரூபிச்சிருக்காரு. நான் வந்து தமிழ்நாட்டுல பண்ணல, இந்தியாவில பண்ணல, நான் வந்து ஃபாரின்ல போய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா அதோட விட்டாரு. அவர் திரும்ப திரும்ப அவரை தாக்கி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது அவருக்கு வந்து ஒரு எரிச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அவரை விட்டுட்டு அடுத்து யார் பக்கம் திரும்பினாருனா, டெய்லரக்கா மேல திரும்பிட்டாரு. அதாவது டெய்லரக்கா வந்து பிளவுஸ் மேக்கிங் பண்றீங்க பேர்ல ஆபாசமான வீடியோக்களை போடுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட், ஏதாவது தயாள நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ட்ரஸ்ட் நடத்தாங்க. அதுல வந்து இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணுதாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் எல்லாம் போலியானது, அரசு அங்கீகாரம் பெறாம அவங்க கொடுக்காங்க, அதெல்லாம் உண்மையா, நாங்க கெட்டக்கூடிய பணம் வந்து டாக்ஸ்ல வந்து சேரல, அவங்க அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணி சம்பாதிக்காங்க, அவங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் நடத்தாங்க, ஏன் லைவ்ல அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லி கொடுக்கலாமா, அவங்க வாங்குதான் 5,000 ரூபீஸுக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வச்சு ரொம்பவே தாக்கி பேசியிருக்காங்க. அதாவது டெய்லருக்கு வந்து ஒரு செக்ஷுவல் உணர்வை ஏற்படுத்தாங்க, அடுத்தவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, இவங்க வந்து தவறான வழியில போறாங்க, அவங்க கொடுத்த சர்டிபிகேட் நல்லா இல்ல, இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் வந்து தெரிவிச்சு வீடியோ போட்டிருந்து அவங்க அதுல ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனா அப்பவும் அந்த டெய்லர் அக்கா என்ன பண்ணாங்க, நீ பேசினா பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, சும்மா இருக்காம திரும்ப திரும்ப இர்ஃபான் அவர்களையும் டெய்லரக்கா அவர்களையும் ஒரே மாத்தி மாத்தி வீடியோ போடுறதே இவரோட வேலையாவே வச்சுட்டு இருந்தாரு. இதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு சேனல் வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டு, அது என்ன சேனல்னா A2D சேனல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
மற்றவங்களை வந்து ரெவியூ பண்ணி பேசுறதான் இவங்களோட வேலையும். அதாவது இவங்களுக்கும் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க என்னன்னா உண்மையான கருத்துக்களை வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது டெய்லருக்கு மேல பிரியாணி மேன் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. டெய்லருக்கு மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த புகார்கள் எல்லாம் பொய், அவங்க வந்து அப்படி கிடையாது நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்து நிரூபிச்சிருக்காரு ஆதாரங்களோட. அதாவது இவர் என்ன சொன்னாருன்னா டெய்லருக்கு வந்து பிளவுஸ் மேக்கிங் பேர்ல போலி, அதாவது செக்ஷுவல் உணர்ச்சி ஏற்படுத்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான ஆதாரத்தையும் திரும்ப இவங்க வந்து 5000 ருபீஸ் வாங்கிட்டு ரெக்கார்டர் கிளாஸ் தான் நடத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கு இவர் வந்து ரெக்கார்டர் கிளாஸ் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி தான் அந்த கோர்ஸையே அவங்க நடத்தாங்க. அப்ப இதுல இருந்து அவர் என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப இவருக்கு வந்து அது தெரியல. அவங்க ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணி தான் அந்த கோர்ஸையே நடத்தாங்க, ரெக்கார்டர் கிளாஸஸ் ஒன்லின்னு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் எல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் ஆதாரத்தை நிரூபிச்சு டெய்லருக்க நல்லவங்கிற நிரூபிச்சு பிரியாணி மேன் அவங்களுடைய முகத்திரையை வந்து கிழிச்சிட்டாரு. அந்த பிரியாணி மேன் அவங்களுடைய உண்மையான பேர் என்னதுன்னா அபிஷேக் ரவி, சரியா? இவங்க வந்து இந்த மாதிரி ஏ டு டி சேனல் வந்து இவங்களை தாக்கி பேசி உண்மையை நிரூபிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்க ஆத்திரத்துல நேத்து என்ன பண்ணாருனா லைவா ஒரு வீடியோ போட்டாரு பிரியாணி மேன். என்னன்னா அதுல நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு நான் வந்து தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ண போயிருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் லைவ்ல தற்கொலை பண்ண போறான்னு சொல்லி அவங்க போய் அந்த தற்கொலையை தடுத்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து பேசி வச்சு முன்னகிட்டயே அந்த லைவ் வீடியோ போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி நான் பண்ணேன் நீ வந்து காப்பாத்துமான்னு சொல்லி அவர் பண்ணாரா என்னன்னு தெரியல, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அவர் தற்கொலை முயற்சிக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்காரு, அதுவும் லைவ்ல. அது வந்து ஒரு தவறான செயல், அதாவது தொழில்நுட்பத்தை வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்தாரு. இந்த மாதிரி பேசுறது ஒரு தவறான செயல் தானங்க. இதற்கிடையில ஒரு பெண் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பெண் உரிமை சட்டம் பிரிவு 4 கீழும் அப்புறம் தொழில்நுட்பத்தை வந்து தவறான முறையில அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற பிரிவின் கீழும் அவர் வந்து சைபர் கிரைம் மூலம் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான செயல் பாத்தீங்களா. அவர் வந்து ரொம்பவே இழிவு பண்ணி பேசுறதுதான் அவரோட வேலை. ரொம்ப செக்ஸியாவே அவர் வந்து அவர் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இருக்கும் அவர் ரிவ்யூ பண்ணி போடுறது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பெண்கள் அவர் வந்து பெண்ணாலதானே வந்தாரு இந்த உலகத்திற்கே. அப்படிப்பட்ட பெண் வயிற்றுல பிறந்தவர் எப்படி இப்படி பெண்களை வந்து தப்பா பேசலாம், அப்படி பேசுறது தப்பு தானே. பத்தி பேசும்போது அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 100 யோசிங்கடுங்க. 100 யோசிட்டு தான் அவங்கள பத்தியே பேச ஆரம்பிக்கணும். சரியா அவங்கள புரிஞ்சுக்கிடாம அவங்கள பத்தி பேசுனது தப்பு தானே. டெய்லருக்காவ பத்தி பேசினது அவங்க தப்பு தான், அந்த மாதிரி பேசவே கூடாது. அதே மாதிரி இர்ஃபான் அவர்களையும் பத்தி பேசுறது தவறாங்க. ஏன்னா இவங்க ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான செயல், இந்த மாதிரி பேசவே கூடாது. அவரு உண்மையை சொல்ல போனா ரொம்பவே பெண்களை பார்த்தாலே கோபம், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் திட்டுதது, இதைத்தாங்க அவர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவரு இன்னைக்கு காலையில வந்து சைபர் கிரைம் போலீஸ் மூலம் அவர் வந்து கைது செய்யப்பட்டு 15 ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.